हेलो ट्रेडर्स वेलकम बैक टू माय चैनल एंड இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டோர்னமென்ட் ட்ரேடிங் தான் பண்ண போறோம் ஆல்ரெடி ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ ஆல்ரெடி டோர்னமென்ட் ஸ்டார்ட் ஆயி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் மேல ஆகுது சோ இன்னைக்கு கொஞ்சம் வொர்க் இருந்துச்சு சோ அதனால தான் சோ நெக்ஸ்ட் ஒரு 10 டு 15 மினிட்ஸ் அகைன் ட்ரேட் பண்ண போறோம் அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா அகைன் வொர்க் இருக்கு சோ அத நான் போய் கம்ப்ளீட் பண்ணோம் சோ உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங்கில் போயிட்டு இருக்கு மேலே ஒரு சப்போர்ட் கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதுதான் ஸ்ட்ராங்கான ஜோன் ஓகே நடுவில் இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கலாம் இன்டர்மீடியட் லெவல் அண்ட் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில் போகிறீங்களேன் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஹியர் ஐம் கோயிங் வித் பையர்ஸ் ஸோ நான் சொல்லியிருக்கேன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அண்ட் ரிவர்சல் கேண்டில் அண்ட் வீக் டைப் கேண்டில் வந்தால் தான் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் வரும் பட் இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங்காக சாரி ஸ்ட்ராங்காக கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவல் மேலே இருக்கு ஸோ அதனால ஈஸியாக நம்ம பை ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ $1000 கிட்ட கொடுத்துருக்காங்க $1000ங்கிறத டோர்னமெண்ட் அவங்களா நம்மளுக்கு தரது ஓகே ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் விட்டுட்டு டோர்னமெண்ட் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு $5 தான் வரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட கேப்பபிலிட்டி உங்களோட இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் ப்ளே ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எமோஷன் ப்ளே ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $100 நான் வச்சுக்கிறேன் இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது தெரியுதா ஸோ ஸ்டில் கேப் இருக்குது ஸோ அதனால் நான் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்கணும் ஓகே ஸோ இந்த இடத்துல நான் ஏன் அப்போ கொடுத்தேன்னா நம்ம மொமெண்டத்துக்கு அகேன்ஸ்டாக போடல ஸ்டில் பாருங்கள் இது வந்து ஸ்ட்ராங் கேண்டல் இன்னும் ஸ்ட்ராங் கேண்டல் சின்னதாக கேப் இருக்கு வீக் கேண்டல் இல்லை ஸ்ட்ராங் கேண்டல் அண்ட் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 4 கேண்டல் க்ரீன் கேண்டல் ஓகே ஸோ அதனால தான் இந்த இடத்துல அப்பு கொடுத்தேன் பட் ஏன் கீழே கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கேப் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு ஸோ சப்போஸ் வீக் ரெட் கேண்டலாக வரதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டியோடு கொடுத்துருக்குறேன் ஓகே ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுனால நான் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகவே இல்லை பட் எப்பப்போலாம் நம்ம அமௌண்ட்டை குறைக்கணும் கூட்டணும் நம்மளுக்கு தெரியணும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா 200 வைக்கலாம் ஏன்னா கேண்டிலோட வீக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் கேண்டில்ஸாக வந்துட்டு இருந்தது பட் பிரேக் அவுட்டுன்னு நினைக்கிறேன் ஓகே பிரேக் அவுட் பட் ப்ரைஸ் அகைன் மேலே போயிடுச்சு ஸோ ஆக்சுவல் லெவல் மேலே தான் இருக்குது ஸோ இந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரேடு க்ரீன் கேண்டில் தான் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் லெவல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சி உங்களுக்கு பார்த்தே தெரியும் நான் ஸ்ட்ராங் லெவல் போட்ட இடத்துலருந்தான் இப்போயும் நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது பட் இப்போ ஃபார்ம் ஆகிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு தெரியுதா ஸோ அதனால் வீக் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில் ஒரு இந்த கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது நம்ம எக்ஸாஸ்ட் கேண்டிலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரீவியஸாக சின்ன சின்ன கேண்டில் ஸோ அதுக்கப்புறம் பையர்ஸ் தன்னோட ஃபுல் பவரை சப்போஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் லைக் திஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் எ ரிவர்சல் ஸ்ட்ராங் கேண்டில் தான் பட் கீழே தான் க்ளோஸாக இருக்குது ஸோ ஐ எம் கோயிங் வித் செல்லர்ஸ் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங் கேண்டில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50-50 சான்ஸ் தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டிலில் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த இடத்துல நான் ஏன் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாஸ்ட் கேண்டிலாக இப்போ நான் கன்சிடர் பண்ணிக்கேன் ஏன்னா நான் சென்ட்ரல்லாம் ஸ்ட்ராங் கேண்டில் வரும்போது நான் கொடுக்கல பட் மெயின் லெவல் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லெவலில் ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஏன் பவர்ஃபுல்லான லெவலில் ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆக கொடுத்தோன்னா ஏன்னா ஆல்ரெடி அந்த லெவல் பவர்ஃபுல் ஸோ இந்த கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருந்தால் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கணும் பட் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு பாருங்கள் உங்களுக்கு அந்த விக்ஸை பார்த்தாவே தெரியும் பட் அந்த இடத்துல செல்ல சாக்டினஸாக இருந்ததுனால இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் சிங்கிள் வீக் ரெட் கேண்டில் கெனாட் ஸ்டாப் த புல்லிஷ் மொமெண்டம் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில் என்னவாக இருக்குது ஸ்ட்ராங் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி நான் கேட்டிங்கன்னா நான் ட்ரேட் பண்ண சொல்ல மாட்டேன் ஓகே நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஸ்ட்ராங் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ 3 கேண்டில்ஸை டோட்டலாக என்கல்ஃப் பண்ணிக்கோ ஸோ இந்த லெவல்லேருந்து நம்ம மேபி செல் போகலாம் ஸோ இந்த இடத்துலேருந்து ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் ரெட் கேண்டில் சென்ட்ரலில் வந்துச்சுன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டத்தை ஸ்டாப் பண்ணாதுன்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போயும் பாருங்கள் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வந்திருக்கு
ஆனால் நான் ஏன் க்ரீன் கேண்டல் போடலன்னு சொன்னால், நான் வந்து வீக் கேண்டலுக்கு அப்புறம் க்ரீன் கேண்டல் கொடுக்கணும் தான் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற என்ன கேண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ மேபி செல்லர்ஸ் என்ட்ரி ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கேண்டல் மேலே மூவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து செல் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ட்ராங் பையர்ஸ் தான் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நவ் இட்ஸ் எ பிரேக் அவுட், ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட். எப்பயுமே ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணணும் நீங்கள். இப்போ ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் இருக்குது, கொஞ்சம் நம்ம பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம வீக்கு கட்ட வர முடியாது. எஸ் ஐ ஓகே ஓகே அகெயின் பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஓகே ஸோ மார்க்கெட்டில் ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ராங் லெவல், ஸ்ட்ராங் லெவலில் கிராஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு 70% ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் ரிவர்சல் கொடுத்தேன். லெட்ஸ் வெயிட். செல்லஸ் என்ட்ரி ஆகிறோம் நினைக்கிறேன், பட் பார்த்தீங்கன்னா வீக் க்ரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த விக்கு கட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓப்பனிங் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கில். செம ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கும். சி அகெயின் பாருங்கள் செல்லஸ் என்ட்ரி. ஸோ நல்ல ஒரு ரிஜெக்ஷன். ஸோ வேறு சார்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே கிட்டத்தட்ட 2000 கிட்ட வந்துட்டோம், $2000 கிட்ட வந்துட்டோம். வெறும் 5 நிமிஷம் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு லெவல் இருக்கு. ஓகே ஸ்ட்ராங் கேண்டல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கலாம். இந்த சார்ட்டும் பார்த்தீங்கன்னா சரியா இல்லை. சார்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணது என்ன, இந்த மாதிரி சார்ட்லலாம் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? ஆ பார்த்தாவே தெரியும் ரெட்டு க்ரீனு ரெட்டு க்ரீனு விக்ஸு. ஸோ இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்குது. அண்ட் ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்மீடியட் லெவல் இருக்குது, ரெண்டு டச் வருது தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு டச் வரைஞ்சிருக்கேன் அண்ட் செகண்ட் டச் பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஹோல் லெவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட். ஸ்டில் கேப் இருக்குது, ஆனால் இப்போ பேட்டர்ன் பாருங்களேன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் வந்துட்டுருக்கு. நான் சொல்லியிருக்கேன் 4 times மேலே ரெட் க்ரீன் வந்தால் எடுக்கக்கூடாதுன்னு. பட் இப்போ நான் பரவாயில்ல டோர்னமெண்ட் அடிக்கிறது நம்ம எடுப்போம், ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் தானே. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் நம்ம வந்து க்ரீன் கொடுக்கலாம். ஓகே ஆனால் 4 times நான் சொல்லியிருக்கேன், வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் நான் நிறைய வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் என் வீடியோஸ் பாருங்கள். ஸோ 4 times பார்த்தீங்கன்னா இப்போ 6 times மேலே வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ க்ரீன் கொடுக்கலாம். ஸோ ஏன் க்ரீன் கொடுத்தேன்னா ஆக்சுவலாக ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் பேட்டர்ன். ஸோ அதனால தான் கொடுத்தேன். மேக்ஸிமம் 4 times தான் நம்ம வந்து கலர் சேஞ்ச் அந்த கலர் பேட்டர்னை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த டைம் டோர்னமெண்ட்டுங்கிறதுனால தான் கொடுத்துருக்கேன். அதுவும் $50 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லைல்ல, அதனால தான் கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 8 candle 9 candlesும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக ஃபாலோ பண்ணும். ட்ரெண்டு அப் ட்ரெண்டும் போயிட்டு இருக்கா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எவ்ரி டைம் மேக்கிங் ஏ ஹையர் ஹைஸ். ஸோ இப்போ நான் எடுத்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கான்செப்டே இல்லை, வெறும் ரெட் க்ரீன் கான்செப்டை வச்சு மட்டும் தான் எடுத்தேன். இந்த இடத்துல எந்த ஒரு லெவலும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணலை, ஏன்னா நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. என்ட்ரி லெவல் ரொம்ப மோசம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் கொடுத்தது வந்து கீழே, பட் விழுந்தது மேலே. ஓகே ரெட் கேண்டில் தான் என்ட்ரி ஆகுறாங்க. சி கடைசி ஒரு 5 seconds பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சொன்னேன் க்ரீன் ரெட் பேட்டர்ன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே இப்போ ஃபார்ம் ஆக பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப் கேண்டில். ஸோ ஹேமர் டைப் கேண்டில் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மேபி இதாகும். ஸோ இங்கே
ஓகே இன்டர்மீடியட் அதாவது இன் பிட்வீனில் இருக்க பாருங்களேன், இந்த மாதிரி ட்ரெட்லாம் வந்தால் விடவே கூடாது. நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு கீழே தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ரெண்டு கேண்டல் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ரெட் கேண்டல், அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல்லேருந்து வந்திருக்கா. ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டல் பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப் கேண்டல், பட் கீழே பாருங்களேன் லெவல் வந்து கீழே இருக்குது பையஸ் என்ட்ரி பாயிண்ட். ஸோ நாம் கொடுக்கலாம் பட் வித் சம் மார்ஜினல் சேஃப்டியோடு தான் கொடுக்கணும், 150 வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது பிளேஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக ட்ரேடு. நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஓகே, நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் உடனே கொடுக்கல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்லேருந்து கொடுத்துருக்கேன், ஏன்னா ப்ரீவியஸ் டைப் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப் கேண்டல் மேக்கிங் எ நியூ லோ, அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பையர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ ஆனால் அந்த விக்கை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும், அந்த ஹேமரோட விக் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துலருந்து ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அந்த இடத்துல மேபி இன்டர்மீடியட் அதாவது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு லெவல் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ ரவுண்ட் நம்பருக்கு அப்புறம் பார்த்தது இந்த ஒயிட் கலர் வச்சுருக்க பாருங்கள் ரவுண்ட் நம்பர். ஸோ ரவுண்ட் நம்பர் ஆக்சுவலாக ரவுண்ட் நம்பர் வரும்போது நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், பட் அந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குவான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்ட்ராங் கேண்டில், ஸோ ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ இங்கே நான் வந்து பை கொடுக்குறேன், பட் மார்ஜினல் சேஃப்டி வேணும், ஏன்னா ஸ்ட்ராங் கேண்டலாக ஃபார்மிங் என்ன சொன்னேன் வீக் கேண்டலாக வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்க சொல்லியிருக்கேன். பட் ஸ்ட்ராங் கேண்டல் அந்த இடத்துல இது பண்ண முடியல, சின்னதாக கேப்பு வேறு இருக்குது இந்த லெவலில். ஓகே நம்ம ட்ரேட் எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருச்சு இந்த இடத்துலேருந்து நாம். ஓகே அகெயின் இட்ஸ் யார் லேட் என்ட்ரி, நான் வந்து ஆக்சுவலாக கீழே தான் கொடுக்கணும்னு இருந்தேன். ஸோ 1 மினிட்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் க்ரீன் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் கேண்டல் குட் எனேபிள் டு பிரேக் த லெவல். அந்த லெஃப்ட் சைடு பாருங்களேன் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டல் வந்திருக்கு. ஓகே ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கேண்டல், 4 ரெட் கேண்டில் வந்தாவே மொமெண்டம் கேண்டல். ஆனால் அந்த கேண்டில் வந்து வீக் கேண்டல் கிடையாது, ப்ரீவியஸ் கேண்டல் வீக் கேண்டல் கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஆப்ஷன் போகணும் ட்ரை பண்ணேன், பட் மார்ஜினல் சேஃப்டி உடனே போகாமல் கீழே போகணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி பாயிண்ட்னால மேபி லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே இப்போ பாருங்கள் வீக் கேண்டில், வீக் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் சொன்னேன் இப்போ நாம் ட்ரஸ்ட் பண்ணலாம் அந்த வீக் கேண்டில்ஸ், பட் அந்த லெவலை ஃபில் பண்ணியிருக்கேன், அந்த லெவலையும் சேர்த்து இப்போ நான் இந்த கேண்டில் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் அ டோஜி டைப் கேண்டில் அண்ட் வீக் கேண்டில். ஸோ நம்ம உடனே ட்ரேட் பண்ண வேணாம், கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டி வேணும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம்ல, ஏன்னா நான் வீக் கேண்டில் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு என்ன கேண்டில், வீக் கேண்டல். ஸோ கீழே இறங்க விட்டுட்டு இப்போ நம்ம ட்ரேட பிளேஸ் பண்ணலாம். ஓகே சி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் அந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் லெவலாக இல்லாமல் இருந்தால் அந்த மொமெண்டம், பட் ரெட் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரெட் கேண்டல் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. பட் நம்ம என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்க சொன்னதுனால மேபி கேண்டல் வின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டல் என்ட்ரி ஆகல. ஸோ அதனால தான் நான் உடனே கொடுக்கல. இப்போ தெரியுதா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. ஓகே இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட், பட் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆக்சுவலாக இல்லை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நமக்கு வந்து க்ரீன் கேண்டல் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகலை. 2400 டாலர்னா எவ்வளோ, 72,000 ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் மேலேயே நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட் ஸோ இது டோர்னமெண்ட் தான், ஒரிஜினல் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக் ஹேமர் டைப் கேண்டில். ஸோ வெயிட் பண்ணலாம் நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு, ஏன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ரிவர்சல் இருப்போம், புல் பேக் வரும். ஓகே ஓகே பையஸ் என்ட்ரி ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் 400 வச்சிருக்கேன், நான் $400 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ கரண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில் வீக் க்ரீன் கேண்டில், எஸ் வீக் க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக போயிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்ஜினல் சேஃப்டிக்கே வெயிட் பண்ணல, ஏன்னா அது வந்து வீக் க்ரீன் கேண்டில் அண்ட் ப்ரீவியஸாக பாருங்கள் மொமெண்டம் ஒரு 6 கேண்டில் 5 கேண்டிலா ஓகே 6 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக வந்திருக்கு. ஸோ அந்த குட்டியூண்டு கேண்டில் அந்த சின்ன க்ரீன் கேண்டலால் அந்த ஃபோர்ஸ் அந்த ரெட் ஃபோர்ஸை தாக்கு பிடிக்க முடியாது, அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி பையஸ் என்ட்ரி ஆகலாம், பட் ஆனால்
செல்லஸ் என்ட்ரி ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ரூல்ஸ் படி. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் கண்ணை மூடிட்டு ரெட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸ் வீடியோவில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்பப்பெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய்ட்டு அதை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்களும் எனக்கு டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சி லாஸ்ட் 5 செகண்ட்ஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து ரெட் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸோ சிம்பிள், உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ $2,700 கிட்ட வந்துட்டோம். ஸோ திருப்பி இந்த வீடியோ உங்களுக்கு திருப்பி அகெயின் திருப்பி திருப்பி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய வீடியோஸ், எல்லா வீடியோ ப்ளீஸ்லையும் சர்டன் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அது மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகலாம். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொபைலில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேட் என்ட்ரி இஷ்யூஸ் வரும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் வந்து கையில் தான் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டக் டக்குன்னு மவுஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மேபி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம வின்னிங் ட்ரேட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு தேவையில்லாத லாஸ் தான். ஓகே, ஸோ டோட்டல் ஹிஸ்ட்ரி காட்டிட்டேன். ஸோ தேங்க்ஸ். அண்ட் இதுதான் நம்ம வெப்சைட். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கோர்ஸுக்கான வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போய் நீங்கள் லாகின் பண்ணால், ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் லாகின் இருக்கும். ஸோ இந்த யூசர் லாகின் கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்கு செப்பரேட்டான பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லைவ் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். போத் டைமண்ட் அண்ட் 5000 அதாவது கோல்டு கேட்டகரிஸ் ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் யூசர்ஸ் மட்டும்தான் இந்த இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்னோடய கூகுள் ட்ரைவ் போகும். ஸோ கூகுள் ட்ரைவ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ட்ரேடிங்ஸ், அதாவது நான் லைவ் ட்ரேட்ஸ் டெய்லி எடுக்கிற லைவ் ட்ரேட்ஸ் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் என்னோட ஃப்யூச்சர் சப்போஸ் நான் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது படிச்சேன்னா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கோர்சஸ் அண்ட் ஃப்யூச்சர் கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமண்ட் யூசர்ஸ்னால் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல கோர்ஸுக்கு போனால் இது தான் ஆக்சுவலாக போகணும். ஓகே, ஸோ கிளிக் டு ஆக்சஸ். இதுதான் போத் கோல்டு அண்ட் டைமண்ட் யூசர்ஸ் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இது உள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து டைமண்ட் யூசர்ஸ் மட்டும்தான் இது உள்ள ஆக்டிவேட் போக முடியும். ஓகே, ஸோ இது வந்து கோல்டு அண்ட் டைமண்ட். ஸோ கிளிக் டு ஆக்சஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கார்டு ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திஸ் பேஜ் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ்னு வரும். ஸோ செக் பிளான்ஸ் கொடுங்க. ஸோ செக் பிளான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆக்சஸ் டிக்கெட் வந்துடும். ஆக்சஸ் டிக்கெட் ஃபார் கோர்ஸ் வீடியோஸ் ஆஃப்டர் பேமெண்ட். பேமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் கொடுக்கணும். ஓகே, செலக்ட் கொடுத்ததுக்கு உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் லாகின் போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஆல்ரெடி அதில் சேவில் இருக்கும். ஸோ அகைன் கிளிக் டு ஆக்சஸ் கொடுங்க. ஸோ உங்களோட கோர்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஓகே, நீங்கள் வந்து இதில் போயிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்லேருந்து வரும். டாபிக் பிபிஆர் இன்ட்ரோடக்ஷன்ஸ், சார்ட் செட்டிங், ஐக்யூ ஆப்ஷனோட சார்ட் எப்படி செட் பண்ணுறது, அப்புறமா கேண்டில்ஸோட இது, ஸோ கேண்டில்ஸோட பிஹேவியர் புல் வெர்சஸ் பியர், அதோட ஒவ்வொரு கேண்டலுக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களோட டாபிக் 1. ஸோ நீங்கள் லைனாக தான் போகணும், எதுவுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மெயின் டாபிக், உங்களோட உங்களுக்கு இதெல்லாம் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 வீடியோ வரும் கிட்டத்தட்ட. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் கிட்ட வரும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் நம்பர் கிடச்சிரும். ஓகே, ஸோ ரவுண்ட் நம்பர் தியரி அண்ட் ரவுண்ட் நம்பர் ட்ரேடிங். ஓகே, ரவுண்ட் நம்பர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவுண்ட் நம்பர் ட்ரேடிங் பார்த்துக்கலாம். ஸோ ரவுண்ட் நம்பர் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் வைஸ் தான் கொடுத்துருப்பேன். ரொம்ப பேசிக், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் எடுத்திருப்பேன்.
ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போயிருப்பேன். ஓகே, ஸோ ரவுண்ட் நம்பர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஹை அண்ட் நியூ லோ கான்செப்ட் வந்திருக்கும். ஸோ நியூ ஹை நியூ லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 40 minutes கிட்ட வரும். இதுவே உங்களுக்கு ஒரு 40 minutes கிட்ட வரும். ஸோ ஓவரால் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ஓவரால் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 13 hours மேலே வரும். 13 hours மேலே நீங்கள் வந்து டோட்டலாக இது பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் தான் முடிக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கிடைக்கும் அண்ட் நாலேஜ் வேணும் உங்களுக்கு அதான் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜ். இதில் வந்து உங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டாபிக் 3 வந்து உங்களோட 5th சிலபஸ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் கவர் ஆகிருக்கும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் சார்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இதை ஹேமர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேமர் வரும். ஸோ ஹேமர் தியரி வரும் அண்ட் அதுக்கப்புறம் ஹேமர் ட்ரேடிங், ஹேமர் தியரி முடிச்சதுக்கப்புறம் ஹேமர் ட்ரேடிங் வரும் அண்ட் எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ எங்கல்ஃபிங் 1 hour, இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா இது ஒரு 1 hour வரும் அண்ட் அதுக்கப்புறம் 3 candle ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு 1/2 hour வரும். அதுக்கப்புறம் ஸ்டார் பேட்டர்ன்ஸ், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், அப்புறம் சார்ட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ என்னென்ன சார்ட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். போகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும். நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் கிளாஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே இதை ஆக்சுவலாக ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க. மீடியம் ட்ரேடு உங்களுக்கு அந்த லெவலுக்கு கண்டிப்பாக நாலேஜ் வந்து ஃபுல்லாக கெயின் ஆயிரும் உங்களுக்கு. நான் அந்த லெவலுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ரொம்ப பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல். ஸோ இது வந்து பேசிக் லெவல். பேசிக் லெவல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் 2 parts இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வந்துடும். ஸோ அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மட்டும் அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 hours கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 1.5 hours, க்ரீன் கேண்டில் வந்து இது ஒரு 1.5 hours, டோட்டலாக கிட்டத்தட்ட 2.5 hours மேலேயே வரும் உங்களுக்கு. இது ரெண்டு தான் பெரிய டாபிக், டெக்னிக் அனலைசஸ் மீடியம் அண்ட் டெக்னிக். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் நாலேஜ் கவர் ஆகுறதுனால இது வந்து நான் நல்லா ஃபுல்லாகவே நடத்திருப்பேன். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 3 hours மேலேயே போயிடுச்சு இந்த கிளாஸு. ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கவர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய லைவ் சார்ட், லைவ் ட்ரேடிங்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இது வந்து என்னோடய லைவ் சார்ட் ட்ரேடிங். இதுலேயே உங்களுக்கு வந்து ஓகே, இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அது லைவ் சார்ட்டில் ஒன்று இருக்குல்ல, தனியாக படிச்சிருப்பீங்க ஹேமர் எங்கல்ஃபிங் தனித்தனியாக படிச்சிருப்பீங்க வேணாலும். ஆனால் நம்ம வந்து லைவ் சார்ட்டில் அந்த மாதிரி வராது, எல்லாமே கலந்து வரும். ஸோ நம்ம அந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைவ் சார்ட் ட்ரேடிங்கும் வந்துடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour மேலேயே வரும். ஓகே, 1 hour மேலேயே வரும் இது உங்களுக்கு 1 hour மேலேயே. ஸோ இது வரைக்கும் இப்போ வந்து உங்களோட வந்து டோட்டல் கோர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் டைமண்ட் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சுனாவும், ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் புக்கை தான் கவர் பண்ணுவேன். புக்கில் இருக்கிற மாதிரி வேறு எதுலையுமே பவர்ஃபுல்லான நாலேஜ் எதுலையுமே கவர் ஆகாது. ஸோ நான் புக்லேருந்து படித்து தான் உங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லி தருவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஏதாவது படித்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டேன்னா அது உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே வரும். அதாவது ஃபியூச்சர் கோர்சஸ் டைமண்ட் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் டெய்லி ட்ரேடிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் கோல்டு பிளானுக்கும் வந்துடும் அண்ட் டைமண்ட் பிளானுக்கும் வந்துடும். ஸோ அதனால் பயப்படாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்னோடய இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து என்னோடய வெப்சைட்டை இதை காட்டுறேன். ஸோ பே பண்ணவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் யூசர் ஐடி வந்திருக்கும். ஸோ யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25th October உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நீங்கள் 25th to 26th ஆக்சுவலாக நீங்கள் வந்து டோட்டலாக என் வீடியோஸை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுலாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆயிடும். ஓகே, ஸோ தேங்க்ஸ்.